السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدًا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن والاهم إلى يوم الدين. دنيت بري الله من رياضه وقلكم من الله ويقول لكم هذا ولا هذا الله من أولاد ودبرت ناتيل மார்க்கத்தை பேணி மார்க்கத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்கிற கற்றுக்கொள்கிற எண்ணத்தில் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பல சிரமங்களை இன்னல்களை பொருளாதார நெருக்கடிகளை பொருட்படுத்தாமல் நடத்தி வருகிற உங்களுக்கு அல்லாஹ்வின் அருளும் இம்மை மறுமையும் நலன்களும் அதிகம் அதிகம் கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் பேசிய சிறப்பிற்குரிய அழைப்பாளர் முதற்கொண்டு நமது உஸ்தாத் அவர்களும் நமக்கு தேவையான சிறந்த கருத்துக்களை அடங்கிய முறையில் இங்கே பதிவு செய்தார்கள். நீங்கள் எல்லாம் உங்கள் இல்லங்களுக்கு திரும்பியதற்கு பிறகு அவற்றை உங்கள் சிந்தனைக்கு மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து உங்களது உள்ளங்களில் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து முடிந்தால் ஒரு குறிப்பேட்டில் அவற்றை குறிப்பிடுத்துக் கொண்டு வாழ்க்கையில் இந்த நல்ல செய்திகளை எந்த அளவு கடைபிடிக்கிறோம், இந்த இறை அழைப்பின் சிறந்த நோக்கத்தில் எந்த அளவு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையின் நோக்கமாக மார்க்கத்தையும் மார்க்கத்தை பரப்புவதையும் எந்த அளவு ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் செலவழித்த செலவுகள், நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், நீங்கள் மேற்கொண்ட பிரயாசங்கள் அனைத்தும் நன்மையாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியிலே அவனது விருப்பத்தையும் அவனது பொருத்தத்தையும் அவனுடைய நல்ல அணுகளையும் நமக்கு தந்திருப்பாராக. அன்பிற்குரியவர்களே, இறை தூதரின் இனிய அழைப்பு என்ற மைய கருத்தை வைத்து அறிஞர்கள் எல்லாம் நமக்கு நல்ல அறிவுரைகள் சொன்னார்கள். இதிலே இறுதியாக மன தூய்மையை பற்றியும் சொர்க்க வாழ்க்கையை பற்றியும் எனக்கும் உங்களுக்கும் நான் அறிந்த உணர்ந்த சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்ள ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் கேட்கிறாத விஷயங்களை எல்லாம் நான் சொல்வேன் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். பல முறை மார்க்க உரைகளை தொடர்ந்து கேட்டு வரும் நீங்கள் அநேகமாக சொல்லப்பட்ட விஷயங்களின் பலவற்றை இதற்கு முன்பாக செயல்படுத்தியிருப்பீர்கள். இந்த சபையின் நோக்கம் ஃபதக்கிர் இன்னஃபஅதில் திக்ரா ஸயதக்கரு மையஷா வயதன்னபுல் அஸ்கா அல்லதி யஸ்லன் நார் குப்ரா. நபியே நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள், நபியே நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, யார் வறுமையை பயப்படுகிறாரோ, யார் விசாரணை நாளை பயப்படுகிறானோ, யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கும் அந்த காட்சியை பயப்படுகிறானோ அவன் நிச்சயமாக நல்லறிவு பெறுவான், நல்லுணர்வு பெறுவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். எவன் கேடு கட்டு விட்டானோ, எவன் கேடு கட்டு விட்டானோ, எவன் தன்னைத்தானே நாசத்தில் தள்ளிக் கொண்டானோ அத்தகைய கேடன் அவன்தான் இந்த அறிவுரைகளை விட்டு விலகுவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மன தூய்மை என்று எடுத்துக்கொண்டால் மன தூய்மை
நான் எடுத்திருக்கிற இஸ்லாம் இதற்கும் மன தூய்மை அவசியம் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய வழிபாட்டிலே உங்களுடைய இஸ்லாமிய
செயல்பாட்டிலே நற்பண்புகளிலே எதிராக இருக்கட்டும். எந்த ஒன்றிலும் இணை வைத்தல் கலந்துவிட்டால், முகத்துதி கலந்துவிட்டால், நயவஞ்சகம் கடந்துவிட்டால் உங்கள் அவர்கள் எல்லாம் நாசமாகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். பயந்தார்கள் அதை குறித்து. காரணம் என்ன? அல்லாஹ் தனது நபிக்கு அப்படி எச்சரிக்கை செய்தார். இந்த இஹ்லாஸ்
அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு தன்மையை நமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றினார்கள். சகோதர சகோதரிகளே, நம்மில் பலருக்கு இந்த உணர்வுகள் இதற்கு முன்னால் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இப்போது நீங்கள் கேட்க வேண்டிய நேரத்திலிருந்து இந்த உணர்வை உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு அறிவிலும் நீங்கள் கொண்டு வந்து உங்களை நீங்களே பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அறிவுரிவாராக. தொழுகையை நினைத்து பாருங்கள், நாம் தொழுகிற தொழுகையை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபிக்கு எதை கட்டளையிட்டானோ, அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு எதை கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்கு முன்பாக, அல்லாஹ்வை வணங்குவதற்கு முன்பதாக முஸ்லிமான ஆணை முஸ்லிமான பெண்ணே உனது உள்ளத்தை சுத்தம் செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பாயாக. குளித்து சுத்தம் செய்கிறோம், ஒவ்வொரு செய்து சுத்தம் செய்கிறோம், இடத்தை சுத்தம் செய்தோம், உடையை சுத்தம் செய்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், உள்ளத்தை சுத்தம் செய்யாமல், உள்ளத்தை கருப்பை சுத்தம் செய்யாமல் எந்த நபருக்கு முன்னால் இருக்கிறாயோ அவனுடைய பறைசாற்றுதல் என்ன தெரியுமா? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், பரிசுத்தமான வணக்கம் அல்லாஹ்விற்கு வேண்டும், பரிசுத்தமான உள்ளம் அல்லாஹ்விற்கு வேண்டும். யௌமா நீங்கள் சொல்லுகிற
அன்சாரி பெண்களை விட குர்ஆனை நம்பக்கூடிய பெண்களை நான் பார்த்ததில்லை. அன்சாரிய பெண்களை விட குர்ஆனை நம்பக்கூடிய பெண்களை நான் பார்த்ததில்லை. தொழுகையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாபுடைய வசனத்தை ஓதினார்கள். பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாயனாக இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா
சூஸ்தான். இன்று நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. சலாம் ஓதுவது, வஞ்சகத்து ஓதுவது சுண்ணத்தா வாஜிபா? எப்படி வஞ்சகத்து ஓதுவது சுண்ணத்தா வாஜிபா என்று சண்டை செய்து கொண்டிருக்கிற சமுதாயமாகத்தான் என்று நம்மளே போல இருக்கிறார்கள் என்று இந்த வஞ்சகத்து எனக்கு எதை சொல்லுகிறது? நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு கற்பிக்கிறது? இந்த வஞ்சகத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கு எதை கூறுகிறார், எனக்கு இதை கட்டளையிடுகிறார், என்னிலே என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை எத்தனை பேர் தனிமையிலே அமர்ந்து தன்னை பற்றி சிந்தித்து தன்னை பற்றி உணர்ந்து தன் உள்ளத்திலே கேட்டிருக்கிறார்கள். பொய் அல்லவா? அப்படி செய்யவில்லை என்றால் அது பொய் அல்லவா? அப்படி சுய பரிசோதனை செய்யவில்லை என்றால் ஏதோ கேட்பிரிக்காடு போட்ட மாதிரி ஒரு கேசட்டை பதிவு செய்து ஒரு கேசட்டிலே துவாக்களை பதிவு செய்து குரானுடைய சூராக்களை பதிவு செய்து அதை நீங்கள் பிளே செய்தால் அந்த கேசட்டில் ஏதாவது மாற்றத்தை பார்க்க முடியுமா? அந்த கேசட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குமா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், இன்னமல் அஅமாலு பின்னியாத், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி ومن كانت هجرته الى امرأة ينكحها او الى دنيا يصيبها فهجرته الى ما هاجر اليه நீ எதற்காக நாட்டை துறந்தாய், நீ எதற்காக ஹிஜ்ரத் செய்தாய், உன்னுடைய அமல்களெல்லாம் உன்னுடைய எண்ணங்களை வைத்தே முடிவு செய்யப்படும். யார் அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மார்க்கத்திற்கு உதவுவதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, நிச்சயமாக அவர்களுடைய ஹிஜ்ரா அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் இருக்கும். யார் ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்காக அல்லது துன்யாவின் லாபத்தை அடைவதற்காக ஹிஜ்ரத் செய்தாரோ, அவருடைய ஹிஜ்ரத் அதற்காகத்தான் கணக்கெடுக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மன தூய்மையில் அந்த உச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். கணவன் இஸ்லாமை ஏற்கவில்லை, உன்னோடு வாழ முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள்.
நான் அவரோடு வாழ தயாரில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லிவிடுகிறார். ஒரே ஒரு குழந்தைக்கிறார்கள் அவர்களுக்கு. யார் தெரியுமா, என் சகோதரர்கள் யாராவது சொன்னால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தக்க படித்துக் கொடுப்போம். உங்க சுலைவர் அதி எல்லாம் வணங்க அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை யார் என்று சொன்ன தெரியுமா, சகோதரிகள் மட்டும் அழசுவதை எல்லாம் வணங்கும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இங்கே பாருங்கள், புனித சலாதி மனுசுக்கியோதி எப்படி உம்மு சுலைமின் உள்ளத்தை பற்றி போட்டது. கணவனை இழந்த பெண், கணவனை இழந்த பெண் அந்த ஆண் பிள்ளையின் தேவைக்கு எவ்வளவு அதிகம் தேவையுடையவர்களாக இருந்திருப்பார்கள். ஆறுதல் அளிப்பவர்கள் இல்லை, துணை இருப்பவர்கள் இல்லை. அந்த அரசை அழைத்துக் கொண்டு வருகிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய மகனை உங்களுடைய பணியாளராக ஏற்றுக் கொள்ளுங்கள். இந்த தீனுடைய லட்சியம் என்னுடைய மகனை உங்களுடைய பணியாளராக ஏற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய சபையுடைய பணியாளராக எனது மகனை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இது எதை உணர்த்துகிறது, இது எதை உணர்த்துகிறது, உம்மு சுலைம் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டார். இன்று கேட்டு பாருங்கள் என் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகளின் எத்தனை பிள்ளைகளை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை நீங்கள் தீனுக்காக உருவாக்கி இருக்கிறீர்களா? அந்த நபியின் மீது பாசத்தை அவர்களுக்கு விளைத்திருக்கிறீர்களா? இந்த மார்க்கத்திற்காக வாழ வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? தன் குழந்தையின் பசியை தாங்க முடியாத நீங்கள், தன் குழந்தையின் சிரமத்தை தாங்க முடியாத நீங்கள், இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம். இந்த மார்க்கம் இல்லை என்றால், இந்த இஸ்லாம் இல்லை என்றால் மறுமையின் கஷ்டத்தை மறுமையின் சோதனையை நினைத்து பார்க்க வேண்டாம். செய்தாலும் சரி, போருக்கு சென்றாலும் சரி, ஒரு நேரம் எப்படி தெரியுமா ஆகிறது, கற்பஸ்திரியாக ஆகிவிடுகிறார்கள், கற்ப நிலையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் அந்த வழியோடு அந்த சிரமத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்மு சுலைம் புறப்படுகிறார்கள். அடுத்துள்ள நிலைமை நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிலிருந்து திரும்பும் போது மதீனாவிற்கு சற்று முன்பாக உம்மு சுலைம் அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இங்கே பிரசவ வலியினால் தொடர்ந்து நடக்க முடியவில்லை, பயணிக்க முடியவில்லை, தாமதிக்கிறார்கள். ஆனால் உள்ளங்கே துடிக்கிறது, அல்லாஹ்வின் தூதரோடு மதீனாவை விட்டு புறப்பட்டோம், அல்லாஹ்வின் தூதரோடு மதீனாவிற்குள் செல்ல வேண்டும் என்பதாக இங்கே அபூ தல்ஹா துடிக்கிறார், மனைவியை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து போவதை பார்க்கிறார்கள். சொல்கிறார்கள் அபூ தல்ஹா,
உன்னை உள்ளம் போராடுவதை நான் அறிகிறேன். நான் வழியோடு துடித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு செல்லுங்கள் என்பதை நான் இருக்கும் என்று தனது கணவனை பிரிவதற்கு தயாராகி விடுகிறார்கள். இது எங்கிருந்து வருகிறது? திரும்பிய போது இம்மை மறுமையின் தீவிரங்களை விட்டு இம்மை மறுமையின் கெடுதிகளை விட்டு
அனைத்து விதமான தீய சோதனைகளை விட்டு அல்லா என்னை முகலையும் நம் முஸ்லீம் சமூகத்தையும் பாதுகாத்து தருவானாக. அப்போது ஓடிதான் வசனம் அனைவருக்கும் அலீ வரமத்துல்லாஹி.